அகமெலாம் நிறைந்தோங்கும் அண்ணல் போற்றி, ஆடு கடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றி, தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. மியூசியத்தில் விலமதிக்க முடியாத கோல்கொண்டா உயரங்கள், மியூசியத்துக்கு 10 அடி தள்ளி ஒரு சாக்கடை வழி, அதுல இறங்கி மியூசியத்தை நோக்கி 100 கஜ தூரம் நடந்து போய் நின்னா சரியா உன் தலைக்கு மேலதான் அந்த வயிறுங்கள். உன் கண்ணக்கோள் வேலையை அங்கதான் நீ கட்டணும். மியூசியத்துடைய தரையை பேக்கணும்னா வெடிதான் வைக்கணும், சத்தம் வெளியே கேட்குமே. கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், எப்படி செய்யறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. மைசூர் தசரா நடக்க போகுது, தசரா ஊர்வலம் அந்த வீதியில வரபோது தாரதம்பட்ட மேளதாள சத்தங்கள் தான் பலமா இருக்கும். அந்த நேரத்தில் நீ விடிய வச்சா அந்த விழா சத்தத்துல உன் வெடி சத்தம் மறைஞ்சிடும். வைரங்களை எடுத்துக்கிட்டு போன வழியே திரும்பி வந்துடு. ஆளுங்க உனக்கா காரை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த மியூசியத்தோட பிளான். இதுல எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். உனக்கு 10 லட்சம். எனக்கே 10 லட்சமா? அப்படின்னா வைரத்தின் மதிப்பு 1 கோடி இருக்குமா? 1 கோடி இல்ல, 3 கோடி. கணையா, யார் இந்த பொண்ணு? நீங்க தரப்போற 10 லட்சத்துக்கு பங்காளி என் வாழ்க்கையின் கூட்டாளி.
எஸ் பசவப்பா பேசுறேன். பார்ட்னர், நான் கண்ணாயிரம் பேசுறேன். ரூபா 3 கோடி விஷயம். ரூபா 3 கோடி விஷயமா? தாமதிக்காதே, சீக்கிரம் புறப்பட்டு வா. கமர், ஓகே. உங்க திறமையால செந்தில்நாதனுக்கு 2 கோடியே 90 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களுக்கோ 10 லட்சம். மஞ்சு, என் திறமையை வச்சு மத்தவங்க லாபம் சம்பாதிக்கலாம், ஆனா கொள்ள லாபம் சம்பாதிக்க விட மாட்டேன். என் பார்ட்னர் பசவப்பா வர சொல்லியிருக்கேனே, ஏன்னு உனக்கு தெரியுமா? என் முகத்துத்தான் செந்தில்நாதன் கூட்டத்துக்கு தெரியுமே தவிர பசவப்பா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த 3 கோடி யாருக்கு வந்து சேரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. மஞ்சு, நீ என்னுடைய கையாளுங்கிறது அந்த கண்ணாயிரத்துக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா அவ எங்கிட்டயே வளர இருப்பாரா? என்ன வளர? அவன் உங்களையே ஏமாத்த திட்டம் போட்டிருக்கா. அதுக்காக பசவப்பாங்கிற அவன் பார்ட்னரையும் மறந்து சொல்லியிருக்கான். வெடி வைக்கிறதுல அவன் கில்லாடிதான், ஆனா அவனுக்கே வெடி வைக்கிறதுல தான் கில்லாடிங்கிறத காட்டுறேன். பசவப்பா, பசவப்பா, நான் சொல்றது நல்லா கவனி. நான் எப்படி அந்த வைரங்களை மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள 8 நம்பர் லாக்கர்ல வச்சு பூட்டிடுவேன். நீ அந்த லாக்கரை திறந்து அதுல இருக்கிற வைரங்களை எடுத்துக்கிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு போயிடு. உன்னை நான் ரகசியமா சந்திக்கிறேன், இதுல உனக்கு நல்ல பங்கு உண்டு. அதோட நாளை காலை சரியா 8 மணிக்கு நீ இங்க வந்துடணும். அந்த லாக்கரோட சாவி இந்த கல்லுக்கடையில தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? கண்ணாயிரம் நம்ம எல்லாம் முட்டாளாக்க திட்டம் போட்டிருக்கான். அதனால அவன் வைரத்தை திருடுகிட்டு வெளியே வரும்போது அதை பறிச்சுட்டு உடனே அவனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவனுக்கு தரதா சொன்ன 10 லட்சத்தை உங்களுக்கு கொடுக்கறேன். மொட்டாய், எஸ் பாஸ். விக்டர், இந்த விஷயத்துல உன் குறி தவறவே கூடாது. கணேஷ், எப்பவுமே என் குறி தவறாது பாஸ். என்ன காப்பாத்துங்க, உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. நகையா, இந்த பணத்தை வச்சுக்கங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க.
ஒண்ணும் தெரியாது. நான் நிரபராதி. யாரோ இவரை கத்தியில் குத்துட்டு ஓடிட்டாங்க. இவரை காப்பாத்தலான்னு தான் அந்த கத்தி எடுத்தேன். என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொல்லி இவரு தாங்க இந்த பணத்தை கிட்ட சொல்லிக்க. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணு. நீ இந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ. கம் ஆன் ஹரி அப். பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து. வைரம் கிடைக்கல. கத்தி குத்தோட எங்கிட்ட தப்பிட்டான். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் பாஸ். போலீஸ் அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டான். அவனுக்கு உதவி செய்ய வந்த ஒரு வண்டிக்கார மேல் சந்தேகப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ். இட்ஸ் ஆல் ரைட். வைரம் கண்ணாயிரத்துக்கிட்ட இருக்கிறது போலீஸுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியக்கூடாது. அவங்கிட்ட இருக்கிற வைரத்தை பறிச்சிட்டு அவன் ஆஸ்பத்திரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐயோ மூச்சா உடல. எட்டாம் நம்பர் வார்டில் இப்படி ஒரு அதிசயமா? ஒரே தேவடா. உண்டு உண்டு டாக்டர் கூட்டு வரேன். எனக்கு மூச்சு வருதுன்னு பாக்குறியா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய. என்னது? அதுக்காக இந்த வயிறு உதரத்தை எடுத்துக்க. மோதரத்தை எடுத்துட்டு. என்ன உதவி? எனக்கு ஒரு வெள்ள பேப்பர் ஒரு பென்சில் எடுத்துட்டு வா. வெள்ள பேப்பரும் பென்சிலுமா? லவ் லெட்டர் எழுதுபடியா? எங்க சரி கழுவி இருந்து அதை கிழிச்சு தரேன். எப்படி? ஆமா, இந்த மோதிரம் எனக்கா உன் காதலிக்கா? அது உனக்கே. அதான பாத்து உனக்கே. என் கோட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்குது, அது உள்ள பணம் இருக்குது, அதை என்ன எடுத்துக்க சொல்றியா? சாவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சாவியா? சீக்கிரவா, சீக்கிரவா. இந்த சாவி ஜங்ஷன்ல உள்ள எட்டாம் நம்பர் லாக்கர்ல இந்த பேப்பரை வச்சுட்டு அதை பூட்டிட்டு இந்த சாவிய காத கொண்டா. கடைசி நேரம் காதை கடைசிடாத. சொல்லு. வைத்தியா, வார்டு நம்பரும் எட்டு, பெட் நம்பரும் எட்டு, தேதியும் எட்டு, மணி எட்டு, லாக்கரும் எட்டு. பொட்டு பொட்டுன்னு போறதுதான் இந்த எட்டு நுடைய ராசியா? தேவடா. ஐயோ, மோதிரத்துல கல்லும் எட்டா? இது என்ன என்னென்ன பண்ண போதும்? வைரத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது தோஷம் பண்ணிச்சே? பணி தீரிந்திரா. செத்தம் ஆத்மா சாந்தி அடைத்தோம். கல்லுக்கடியில சாவி பட்டேசினாரும் ஏடு கொண்ட வாடா. நான் வச்சின பணி அந்த தீரி போயிருந்தாப்பா. Thank you.
நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ என் நண்பனை கொல்லவே அந்த பொருளை நீ அடையலாம். அடைய மாட்டேன், விட மாட்டேன். வைராம கட்டதா இருக்கு, அடிச்ச அவரால் எப்படியாவது அணைச்சு சிரிச்சு உண்மை வரவழைக்க. இந்த கொலை சம்பந்தப்பட்ட வரையில் குற்றவாளிக்கு ஆதரவான சாட்சிகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. போலீஸ் குற்றவாளியை பிடிக்கும் போது ஒரு கையிலே ரத்தம் படிந்த கத்தியும் மறு கையிலே பணமும் இருந்திருக்கிறது. இதன் மூலம் பணத்தை அடையத்தான் கொலை செய்தார் என்ற போலீசின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே செக்ஷன் 32 கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். நான் கொலை செய்யலைங்க, கொலை செய்யலைங்க. நான் நிரபராதிங்க, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. நான் நிரபராதி, நிரபராதிங்க, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராணி, ஆண்டவனே, நான் நிரபராதிப்பா. நல்ல சீன் போன எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாங்களே. இந்த பொல்லாத உலகத்துல பொம்பளை பிள்ளைங்க உங்களை ரெண்டு பேரையும் தனியா விட்டு போறேன்னுமா? நீங்க எப்படி பழைக்க போறீங்க? அப்பா, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். அதை இந்த ஊருக்கு உலகத்துக்கும் தெரிய வைக்கிறேன். நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நல்லா இருக்கிறது நம்ம சொல்ற நியாயம். நம்ம இதுவரை நம்ம அப்பாவை நம்பி பொறுத்துக்கிட்டு இருந்தா நம்ம யாரை நம்புவாள்? ஏண்டா வேடிக்கை பார்த்து விட்டீங்க சைதான்களா? வீட்டுக்குள்ள போய் சாமான தூக்கி வெளியே போடுங்கயா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. மாசா மாசம் எப்படியும் வாடகையை கட்டிடுறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. இந்த நிலையில வீட்டை காலி பண்ணிட்டா நானும் என் தங்கச்சியும் எங்க போக முடியும், என்ன செய்ய முடியும்? ஏன் முடியாது? இந்த காலத்துல ஆம்பளை இதுதான் பிழைக்கிறது கஷ்டம். பொம்பளைங்கோ எப்படியும் பிழைச்சுக்குவாங்க. ஏயா, அனாதையா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்ற அட்வைஸா? நம்மளை கேட்க நிம்பள் யாரையா? நிம்பள் வேலையை பார்த்துட்டு ரோட் வேலையை போறோம். ஏயா, போலீஸ் உடையில இருக்கும் போதே என்ன யாருன்னு கேக்குற? நான் மப்டியில வந்தா என்ன கேட்ப? என்ன கேப்போம்? நம்ம பாக்கி பணத்தை கேப்போம். நிம்பள் கொடுக்கறோம், கொடுக்கறேன். என்ன வாடகையா? 50 மாதம். ஏற்கனவே 500 பாக்கி கொடுக்கறா. வாடகை 50 ரசீது கொடுக்கறியா? 10 தானே ரசீது கொடுக்கறாரு. ஏயா, பெரிய மனுஷா, சட்டத்தை ஏமாத்திரியா? உன்னை ரெண்ட் கண்ட்ரோல் எடுத்து விடுறது எவ்வளவு நிறைய ஆகும்? பாவம் புழைச்சு போறியான்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை ஏமாத்திரியா? கான்செப்ட் ஜி, கான்செப்ட் ஜி, நம்ம 100 மைலுக்கு அப்பாறே இருந்து இங்க புழைக்க வந்திருக்கிறோம். நம்ம புழைப்பே கெடுத்துடாதீங்க ஐயா. நாங்களும் புழைக்க தான் வந்திருக்கோம். நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியா? மாசம் மாசம் வந்து ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு போ ஜி. நம்ம பழைய பாய்க்கு 500 கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கவும் சொல்லுங்க ஐயா. கொடுப்பாங்க போயா? அரே சைத்தான், நம்ம இன்னைக்கு ஆறு முகத்துல முடிச்சான். கிளவு வைக்கலாம், பூதம் கிளம்புது. நம்ம காசுக்கு இன்னைக்கு நஷ்டம். ராணி, இந்த மார்வாடிங்க தொல்லை எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். பேசாம இந்த சாரட்டை வித்து அவன் கடன் அடைச்சிருக்கான். இதையும் வித்துட்டா நாங்க எப்படி என்ன பழைக்க முடியும்? என்ன, இந்த சாரத்தை நானே ஓட்டி சம்பாதிச்சேன். எப்படிமா? 4 பேர் சந்திக்கிற தொழில். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கும்பலா இருந்தா ரொம்ப ஆபத்து. ஆம்பளையா இருந்துட்டு போறேன். ஆம்பளையாவா? ஆரம்பிச்சுட்டேன் கிறுக்க பத்திய. நீயே கிறுக்கிட்டே இருக்கிற, நானும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அழிப்பா, ஜெயிலர் பார்த்தா இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறாரு சாமி. செவத்துல உள்ள அழைச்சிடலாம், ஆனா இங்க இருக்குதே அழிக்க முடியல. கடைசியா என் கள்ளமில்லாத மகனை பார்த்தது இந்த நிலையிலதான். நீ பாக்குறப்போ அவன் கள்ளமில்லாத சின்ன பையனா இருந்தான். காணாம போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஒருவேளை அவரும் நம்மாட்ட திருடன மாதிரி இதே ஜெயில இருக்காரோ என்னமோ. என்ன சொன்ன? என்ன துரை, நான் தமாசுக்கு சொன்னத இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன்? நான் இந்த ஜெயில இருந்து கஷ்டப்படுறத பெருசா நினைக்கல. ஆனா என் மகனை பிரிஞ்சிருக்கனே அவன் நினைக்கிறப்ப வருத்தமா இருக்கு. அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோ. ஓஹோ, கம் ஆன் டார்லிங். எங்க இந்த வண்டியிலயா போக போறா? ஏன் இதுல போனா என்ன? அந்த காலத்து ராஜாக்கள் இந்த மாதிரி வண்டியில தான் பவனி வருவாங்களாம். அதுவும் காதல் பவனி. ஓ, வணக்கம்மா.
சீர்காழ்ச்சா இருக்கணும்ப்பா. இந்தாங்க உங்க பேட்டா, இன்னைக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன், பால் வாங்கி சாப்பிடுங்க. ஆகட்டும் பா, ஏழைங்க மேல நீ காட்டுற அன்புக்கு கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருப்பா. பிச்சைக்காரங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்குறீங்க தேவி? யானை சாப்பிடும் போது ஒரு கவலை கீழே விழுந்தா அது கவலைப்படுறதில்ல, காரணம் அதனால அது பாதிக்கப்படுறதில்ல. ஆனா செதறி விழுந்த சோத்தை சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான எறும்புகள் உயிர் வாழும். அதே மாதிரிதான் நம்ம போல பணக்காரங்க இப்படி செதற விட்டா தான் ஏழைகள் உயிர் வாழ முடியும். இருங்க இருங்க, நான் கல்யாணம் பண்ணி உங்களை திருத்துறேன். ஆமா, எப்ப நம்ம கல்யாணம்? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இப்ப வேற எப்போ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு காதல்ங்கிற நதியில நீராடி கல்யாணங்கிற சமுதிரத்துல இறங்குவோம். கல்யாணத்துக்கு பிறகு நம்ம தேனீர எப்போ வச்சுக்கலாம்? அதான் சமுதிரத்துல இறங்க போறமே, அங்கேயே வச்சுப்போம். விளையாடுங்க சொல்லுங்க, எங்க வச்சுக்கலாம்? காஷ்மீர் ஸ்டார்ட் பண்ணி சிம்லா டார்ஜிலிங் வழியா சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவோம். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அது இப்பவே வாங்கலாம். எதிர்கால கணவர். ஆமாமா, நீ தான் வருங்கால மனைவி. ரேஸ் கிளப் 4000, சோஷியல் கிளப் 7000, ஹோட்டல் பில் 4000, ஜவுளி கடை 5000. ராஜா என்ன இதெல்லாம்? நத்திங் டாடி, ஆஃப்டர்ஆல் பில். ஆஃப்டர்ஆல் பில்? புடவை வாங்கிருக்கீங்க யாருக்காக? புடவை யாருக்காக வாங்குவாங்க டாடி? புடவையை கிழிச்ச சட்டையா தச்சு போட்டுக்கிறதா இந்த காலத்து ஃபேஷன், அதுக்காக தான் வாங்க. இப்படி லட்ச லட்சமா குட்டி அழறதுக்கு யாரால முடியும்? கோடீஸ்வரால தான் முடியும். நீங்க கோடீஸ்வரர் தானே? ஸ்டூபிட், இது ஒண்ணு கள்ள பணம் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இருந்தாலும் கருப்பு பணம் தானே டாடி, கணக்குல வராத பணம். வாட் டாடி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சர்க்கார் வந்து எல்லா பணத்தையும் அள்ளிட்டு போறாங்க, அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேன் டாடி. குட் நைட். ஜம்போ, ராஜா எந்தெந்த கிளப்ல மெம்பரா இருக்கானோ எல்லா மெம்பர்ஷிப்பும் கேன்சல் பண்ணு, செலவுக்கு ஒரு செல்லா காசு கூட கொடுக்கூடாது. துரை சாமி. பிரிக்காதீங்க துரை சாமி, என்ன சேர்த்து சொல்லிடுங்க. ஆமாங்க, உங்க ரெண்டு பேருடைய நன்னடத்துக்காக உங்களை 2 மாசத்துக்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ண சொல்லி சர்க்கார் கிட்ட உத்தரவு வந்திருக்கு, இன்னைக்கு நீங்க போகலாம். ஆஹா, அப்படியே வீடிப்பேன். இந்த அரசாங்கத்துக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வர இவ்வளவு லேட்டா, எவ்வளவு இன்சல்ட். உங்களை வெளியில அனுப்புறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? போங்க சார். வெளியில இருந்து எங்களை அயோக்கியன்னு உள்ள கொண்டு வந்தீங்க, உள்ள இருந்து எங்களை அயோக்கியன்னு வெளியில அனுப்புறீங்க. ஸ்டெடி மைண்டேன். அது எங்களுக்கு சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்களே? இனிமே நாங்க பிடிபடவே மாட்டோம். அதாவது சட்டம் முடிக்கிற அளவுக்கு எந்த காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எப்படியோ நீங்க திருந்தனா சரி. என்னது? முடியவே முடியாது. சாமி சொல்லிடுச்சே. என்ன உளறீங்க? பின்ன நாங்க இப்பதான் தெரிஞ்சு நல்லவங்களா வந்திருக்கோம், இன்னும் நல்லா தெரிஞ்சோம்னா பழையபடி எங்களை அயோக்கியனா சொல்றீங்களா? தமாஷா பேசுறீங்க. இந்தாங்க, நீங்க ஜெயில வேலை செய்யறதுக்கு சம்பளம். சம்பளமா? ஆஹா, இங்க வாழ்க்கையில சம்பளம்னு கை நீட்டி வாங்கினது இப்ப தாங்க. பின்ன என்னங்க? வேளா வேளைக்கு சாப்பாட போட்டு சாப்பிடறதுக்கு கூலியும் கொடுத்து மாமியார் வீடு மாதிரி வெளியே போனா எப்படிங்க இருக்கும் சாமி? நாம இங்கேயே இருந்துருவோம். சொல்லாத செய்யி. என்னப்பா விளையாடுங்க? உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்ல சார். அதெல்லாம் வேண்டாம், இனிமே உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. நம்ம வெளியில போய் இதே மாதிரி ஒரு ஜெயில கட்டிக்கிட்டு அதுல ஒரு சின்ன ஃபேனா போட்டுக்குவோம், அதுக்கு ஐயா கிட்ட பணங்கள். நீங்களும் ஜெயில இருக்கீங்க. இந்த இது உங்க வாட்ச், இது உன்னுடைய மோதிரம், இது உங்க டிரஸ், ரெண்டு பேரும் எடுத்து மாத்தி மாத்திக்க மாத்திக்கிட்டு உள்ளே போக சொல்லிட்டு ஓடியாடா. இவங்க ரெண்டு பேருக்கு டிரஸ் மாத்தி சீக்கிரம் வெளியே அனுப்பும். என்ன காரியம் செஞ்சீங்க? உண்மையை வாங்க சொன்னா உயிரே வாங்கிட்டீங்களே. அறிவு இருக்கா? ஆனா சொன்ன வைரத்தை பத்தின உண்மைங்க நமக்கு தெரியாம போகணும். உனக்கு தோணல போச்சு, அவனோட வைரமும் போச்சு.
உயிரோடு இருக்கிற யாரும் என்ன ஏமாத்துறது கிடையாது. இவன் சத்தி என்ன ஏமாத்திட்டான். சாமி இத பாத்தியா? என்னடா மேசியத்தில் வைரங்கள் திருட்டு. தேடிய பாரு, தேடிய பாரு. கவலைப்படாத அப்ப நாம உள்ளதான் இருக்கோம். அப்பாடா நம்ம மேல சந்தேகம் வராது. பாத்தியா திருநவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துல தராங்களாம். அப்போ வைரத்தினுடைய மதிப்பு 3 கோடி. 3 கோடி? அடடா, அந்த தேதியில வெளியில இருந்திருக்கலாமே, உள்ள இருந்துட்டோம். அது உங்ககிட்ட இல்லாதனாலதான் டீ கடை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நான் என்ன உங்களை மாதிரி திருடனா? சேச்சே, எங்க மாதிரி திருடல்ல, எங்களோட பெரிய திருடன். ஏங்கண்ண, டீ கடை வச்சு வளர்த்த உடம்பு மாதிரியா இருக்குத பாத்தா? எதை காட்டினியோ எதை கடத்தினியோ. டபுள் பாயிண்ட். உங்கள்ட்ட பேசுனதே தப்புப்பா. என் மூளைய அடிச்சுக்கோ, அடிச்சுக்கோ. ஏன் தோற? இனிமே இந்த சில்லற திருட்டுலாம் நமக்கு கூத்து வராது. அடிச்சா ஒரு பெரிய அடி, அதோட எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடணும். நீ என்ன சொல்ற? எனக்கும் அதான் ஆசை. ஆனா எங்க அடிக்கிறதுன்னு தானே தெரியல. மைசூர் இருக்குது, போலாம். இருக்கு. கடைசியில கரப்பா பூச்சிலையா உயிர் போகணும். சத்த போடாதீங்கயா, அவருக்கு ஒண்ணும் ஆயிடாது. இவனுக்கு மயக்க வந்தா 200 ரூபாய் செலவாகுமே. 200 ரூபாயா? 300 ரூபாய் செலவாகுமே. 300 ரூபாயா? ஏறிக்கிட்டே போகுது. என் நண்பனுக்கு விஷம் ஏறிக்கிட்டே போகுது. பணத்தை தேர்த்திக்கோ, போய் பணத்தை கொண்டா. சந்தோஷம்
என் கணவருடைய எஸ்டேட், நான் அவரை பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க. ஏங்களா அவர் இருக்குங்க, நாங்க இல்ல. சுமாரா நீங்க போங்கம்மா. மடையா, இந்த வார்த்தை புருஷன் காதல விழுந்திருந்தா உன்னை வதக்க மாட்டான். பாரு நடைய தடக் 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 தடக். டேய் சும்மா நடையா, ஒரு நாடகம் ஒன்றோ நடக்குது. அப்படிதான் இருக்கும். வந்து ரெண்டு நாள் கூட அகலியடா. கார் அப்படியே தான் இருக்கு, ஆனா நம்பர் தான் வேற. என்ன சார்? சாரி சார், நீங்க போகலாம். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இதே மாதிரி கார்ல கடத்தல் சாமான்களை ஒரு பொண்ணு கொண்டு போறதா இங்க தகவல் வந்துச்சு. பொண்ணா? எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பொண்ணு மாதிரியா தெரியுதுங்க. நாங்க பொம்பளை இல்லைங்க, நல்லா பாத்துக்கோங்க. அதனாலதான் உங்களை போக சொல்றோம். சரிங்க. என்னடா நம்மள போக சொல்லிட்டு இவரு போறாரு? இந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தவ பொம்பளை தானே? ஆக இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உக்கார். உக்காந்தே. நம்மளுடைய எதிர்காலத்தையே திறக்க போறோம். அவனுடைய உடம்ப பாத்தியா?
யாரோ இவனை இப்படி அடிச்சிருக்கிறாங்களே ஏன்? ஐயோ ஐயோ, நாடிக்கல நாடிக்கல. அவன் தலைக்குள்ள சாவி வச்சிருந்தானே ஏன்? இந்த சாவி இருக்க பல லட்சம் ரூபாய்கள் பொறுமான செல்வம் இருக்கும் பொட்டியோட சாவிடா. இத கேட்டு இவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. பாவம், சொல்றதுக்கு முன்னே செத்துப்பான். ஏன் இந்த வண்டி? உங்க கார் எங்க? காரா? சரியான போர். எனக்கு என்னவோ இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பிடிக்கலையா? நோ டார்லிங், நீ இந்த வண்டியில வர போறதுனால தான் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. கம் ஆன். ஹாய். போயிடுவோம். இன்னைக்கு அதனாலதான் வழியிலே இறக்கி விட்டுறேன். தேடி பிடிக்கிறது காதல் ஆகாது சார், தேடாம கிடைக்கிறது. துன்பத்துல இருக்கிறவங்க இன்பத்தை பத்தி எப்படி சார் நினைக்க முடியும்? பேசாம இந்த கோச்ச வித்துட்டு ஒரு டாக்ஸி வாங்கி விடு, துன்பம் எல்லாம் ஓடி போயிடும். சுலபமா சொல்லிட்டீங்க, டாக்ஸி என்ன சும்மாவா கிடைக்குது? பணம் நான் தர்றேன். என்ன என்ன சொல்றீங்க? டாக்ஸி வாங்க பணம் நான் தர்றேன்னு சொல்றேன் சார். உங்க பேரு மட்டும் ராஜா இல்லைங்க, மனசு அப்படித்தான். இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராணி இன்னும் கிடைக்கலையே. ராஜா ராணி, இந்த ராணிக்கு இந்த ராஜாவை கொடுத்து வைக்கணுமே. என்னடா சொல்ற? ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தான். இதே வண்டியில தான் என்ன வளர்ற? ஒண்ணும் இல்ல, அதாவது ஒரு நாளைக்கு ராஜாவும் ராணியும் இதே வண்டியில தானே பவனி வர போறீங்க. பார்த்து ஓட்டு ராத்திரி நேரம். ஓஹோ ஓஹோ, இந்தாடா சார் எங்கிட்ட சில்ற இல்லையே. யாருக்குடா சில்ற வேணும்? நீ வச்சுக்க. தங்கச்சி என்ன? ஒன்னதாமா தேடிட்டு வந்தேன். உங்க அப்பா கொலை சம்பந்தமா ஒரு ஆளோட விலாசம் கேட்டீல்ல? ஆமா. இந்தாமா நம்பர் 4 ஸ்டேஷன் ரோட். என்ன மஞ்சு அப்படி பாக்குற? இந்த உலகத்துல உள்ள கத்தி வீசுற கில்லாடிகள் அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு போட்டி வச்சாலும் எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். நான் வச்ச குறி தவறா? ரொம்ப பெருமைப்படாத, அன்னைக்கு அந்த மழையில நீ வச்ச குறிதான் தவறி போச்சு. தவறி போச்சா? யார் சொன்னது? அவன் ஹாஸ்பிட்டல்ல செத்தானா இல்லையா? நீ ஒரு கத்தி பைத்தியம். கண்ணி பைத்தியமும் கூட. என் கத்தியினால மத்தவங்களை அடிமையாக்குற. அழகான கண்ணிகளை கண்டா நானே அடிமையாயிடும். அப்போ எனக்கு நீ அடிமையா? ஓ மை ஸ்வீட்டி. ஏங்க
இந்த சாவிய பார்த்தா எந்த மாதிரி சாவியா தோணுது உங்களுக்கு? எதுல பார்த்தா லாக்கர் சாவி மாதிரி இருக்கு. லாக்கர் ஆவது ஜோக்கர் ஆவது அது எங்க இருக்குது? எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. தெரியுமா லாக்கர் எங்க இருக்கு? இது தெரியாதா? அதோ எங்க குடிங்க தானே சாவியா? சாவி 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 புதிய சாவி, இது சாவி புதிய சாவி, இதன் கூட்டி எங்கே கொஞ்சம் காவி. புதையல் ஒண்ணு இருக்க வேணும், இரண்டு பேரும் திறக்க வேணும். உதவி செய்யுங்க உங்களுக்கும் கொஞ்சம் கிஞ்சம் அத்தை இத்தை சொத்தை இத்தை தாரோ. தலையில் வந்த சாவி சாவி புதிய சாவி, இதன் கூட்டி எங்கே கொஞ்சம் காவி. அடிலேடி உங்கள் ஆக்கருக்கு சாவி இதுதானா? இது சேரும் சாவி ஒண்ணு இல்லாம போனா அது எங்கே? நீ எங்களிடம் வெட்கப்பட வேணா? அதை சொன்னா சொத்தை பங்கு வைப்போம் நாமக்குள்ளே மூணா. பல பேரு கேட்டோம் இங்கே இது சேரும் பூட்டு இல்ல அங்கே. உன்னை பார்த்தா இன்று வரை பூட்டு ஒண்ணு வச்சுக்கணு. சாவி ஒண்ண தேடி வரும் பொண்ணு போல தோணுதம்மா கண்ணு. தலையில் வந்த சாவி அம்மாடி லேடி அத்தனை கோடியும் உனக்குதான் கொஞ்சம் சொல்லிடு. சாவி புதிய சாவி, இதன் பூட்டு எங்கே கொஞ்சம் காவி. சாரே உங்க வீட்டில் உண்டு எழு எட்டு பூட்டு, கொஞ்சம் பாரே இந்த சாவியையும் ஒன்னு ரெண்டில் போட்டு. இல்லையானா நீ எங்களிடம் சேர்ந்து கொள்ளு கூட்டு. கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் உள்ள பூட்டை மட்டும் காட்டு. இது கோடி கோடி சொத்து, இது தங்கம் வைரத்துடன் முத்து. உன்னை பார்த்தா இங்கிலீஷ் சினிமாவில் ஆடி வரும் நல்லவனை வெல்ல வரும் வில்லனை போல் தோணுதையா சாரே. தலையில் வந்த சாவி ஐயா சைடு கிராப் எங்களை கொஞ்சம் பாற, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இது சாவி புதிய சாவி, இதன் பூட்டு எங்கே கொஞ்சம் காவி. இல்லப்பா
ஐயாசாமி நூறு தேங்காயை வாங்கி வந்து உடப்போம். தினந்தோறும் உனை தேடிக்கொண்டு சந்நிதிக்கு வாரோ. உன் பேரில் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போறோம். நீ வந்தால் அதில் மேனேஜர் வேலையையும் தாரோ. கல்யாணம் வேண்டும் என்று ஒரு ஆசை கூட உனக்கு உண்டு. என்னை நம்பு நல்ல பொண்ண தொந்தியுடன் தும்பி கை உள்ளவர கூட்டி வந்து கல்யாணம் செய்துதார் சாமி. தலையில் வந்த சாவி இது சாவி புதிய சாவி இதன் பூட்டி எங்கே கொஞ்சம் காமி. இது சாவி புதிய சாவி இதன் பூட்டி எங்கே கொஞ்சம் காமி. நீ சொல்ற என் மனசு கேட்கலையே. நான் தோட்டத்துல காத்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமா வந்துடு. சரி சரி நீ போ. ஜல் 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 தலங்கோடி தல 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 தல. ஹாய் ஹாய் வாணி. என்ன உங்க அண்ணன் சாப்பாடுறாமனா? அவ்வளவு நேரமா சாப்பிடுறான்? சும்மா இருங்க. குச்சோ குச்சோ காதல் கிடிஞ்ச ரெண்டு மரத்துக்கு பின்னால உட்கார்ந்துருக்காப்ல இருக்குது. யாரோ பேசுற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நாயும் இங்க வராது. அப்படி தப்பித்தவரி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு குரங்கு குட்டி தான் இருக்கும். பாணி ஏன் எட்டி எட்டி போற? உன்னை அப்படியே கட்டி புடிச்சு கடிச்சு துண்ணலாம் போல இருக்கு. பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? உங்க அண்ணனை பார்த்து தைரியமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேப்ப. பலகீன உருவமா இருந்தாலும் கான்ஸ்டபிள் உடையில கையில ஒரு லட்டி முட்டியில ரெண்டு தட்டு தட்டி உள்ள தள்ளிட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் பயப்படுறேன். ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நான் உனக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசு தர போறேன். மேலேக்ஸ் படுவையா? சீப் மென்டாலிட்டி. கான்ஸ்டேபிள் தங்கச்சி நீ எப்படி இருப்ப பின்ன? வைர மோதிரம் 10,000 ரூபாய் மதிப்பு. வாயை திறக்காத, மோதிரத்தை வாயில போடக்கூடாது, விரல்ல தான் போடணும். இதை உங்க அண்ணன் கிட்ட காட்டு. யாருதுன்னு கேப்பா, என்னதுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும். மாப்பிள்ள தன்னால தேடி ஓடி வருவோம். எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல. இது நல்ல கேஸ், உடனே உன்னை உள்ள தள்ளிடுவான். தள்ளட்டும், ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளட்டும், அப்போது நிம்மதியா இருக்கலாம். தம்பி கிடையில் காதல் கண்ணே. திட்டம் போட்டுதான் திருடிட்டு வந்தியா? திருடா தேவடா. பின்னையா 50 ரூபாய் சம்பளம் வாங்குற வார்டு பாய் நீ? உனக்கு ஏடியா வைர மோதிரம்? பாணி என்ன தப்பா நினைக்காத. செத்து போன ஒரு பேஷண்ட் இதை எனக்கு கொடுத்தான். ஆம்பளையா பொம்பளையா? கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லுக்கடியில வைக்க சொல்லி கொடுத்தான். பாணி நம்ப முடியலையே. பாணி சத்தியமா சொல்றேன், நான் கட்டி இருக்கிறது வேட்டியா இருந்தா இப்பவே அவுத்து போட்டு தாண்டுவேன். என்ன நம்பு. எங்க அண்ணன் இந்த மோதிரத்தை நம்பினா கல்யாணம் இல்ல ஜெயில் தான். மணி மணி நான் சொன்ன கேளு. மணி 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 சுவாமி அரே ராமா அரே கிருஷ்ணா. எனக்கு அப்பவே தெரியும் ராகுகாலத்துல வீட்டை விட்டு பரம்பட்ட. இது ராகு இது கேது. மரியாதையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல். யாருன்னு பேர் என்ன? என் பேர் வாதிராஜி. வேலை ஆஸ்பத்திரியில வாடுபாய். பிறந்தது நெல்லூரு, வளர்ந்தது மெட்ராசு, இன்னைக்கு வாழறது மைசூர், செஞ்சது காதல், இப்போ வாங்குறது. சின்ன பையா அந்த பொண்ணுகிட்ட பேசினிய, அப்படியே சொல்லு. அப்படியாவா? அப்படியாதான்.
கட்டி போச்சு கட்சி துள்ளிடுவேன். ஆனா நீ செத்து போடுவேன்னு பயமா இருக்கு. டேய் டேய், இப்ப நான் உன்னை கடிச்சு தின்னுடுவேன். அந்த வைரத்தை பத்தி சொல்றான். சொல்லிடுற சாமி, இந்த வைர மோதிரத்தை செத்து போன ஒருத்தன் எனக்கு கொடுத்தான். எப்ப செத்தான்? 8ஆம் தேதி. ஏ செத்தான்? விதி தீரிந்தி. அவன் ஏன்டா உனக்கு மோதிரம் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லு கடியில வைக்க சொன்னான். கல்லு கடியிலயா, தலைக்கு அடியிலயா? சுமார, சாவி இந்த மாதிரி இருக்குமா? இதேதான் இதேதான் தேவடா, கல்லுக்கடியில இருந்த சாவி நீ சேத்துக்கு எப்படிடா வந்தது? கேள்விய நீ கேட்காத, இத வச்சு எதை துறக்கறது? பூட்டை துறக்கறது. எந்த பூட்டை? லாக்கர். எத்தனா நம்பர் லாக்கர்? 8ஆம் நம்பர் லாக்கர். அந்த லாக்கர் எங்க இருக்குது? ஜங்ஷன்ல. எந்த ஜங்ஷன்ல? மைசூர் ஜங்ஷன். என்னடா அது? வைரத்தை காணும் பேப்பர் தான் இருக்கு. கேரட் நம்பர் 777. மேல ஸ்டார் போட்டிருக்கு, கீழே சாரட் நம்பர் 777. ஸ்டார்னா வைரம். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. புரியக்கூடிய மண்டையாடாது பேசாம இரு. சாரட் நம்பர் 777. புரியுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன? உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வழக்கமா வர அந்த அம்மா எங்க காணும்? அதோ அங்க படுத்துட்டு இருக்காங்க சார். அம்மா, உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுல தம்பி, லேசா ஜரம். என்னம்மா அது? நெருப்பா கொதிக்குது. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா போகும். சொன்னா கேளுங்கம்மா, நானே ஆஸ்பத்திரி கழிச்சு போறேன். வாங்கம்மா, சொன்னா கேளுங்க. சொல்லுங்க மிகவும்மா. ராஜா, பிக்சர் ஆரம்பிச்சிடும், வாங்க போலாம். பிக்சர் ஆரம்பிச்சா என்ன? நாளைக்கு போகலாம். இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா? எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு நீங்க உன கடவுள் இல்ல. கேவலம் இந்த பிச்சை கடைக்காக என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? மன்னிக்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா, உங்க கூட பிச்சருக்கு வர்றது அசிங்கத்தை விட அசிங்கம். வண்டிக்காரா, இத வந்துட்டே எதுமா? என்ன எதுமா? இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா. அவங்களுக்கு எப்படி இருக்கு? மிஸ்டர் ராஜா, அந்த அம்மாவுக்கு நிமோனியா. குறைஞ்சது 10 நாளாவது பெட்ல இருக்கு. அப்படியா? இந்தாங்க பணம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜா, அவங்க யார்? உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ரிலேஷன் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. இவங்களை பார்க்கற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்கற ஃபீலிங் தான் ஏற்படுது. இவங்களுக்கு செய்யற உதவியை எங்க அம்மாவுக்கு செய்யற கடமையா நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். பொறுத்தார் பொட்டாச்சி ஆழ்வார்னு சொல்லுவாங்கடா. கிளைமேக்ஸ் காட்சி நடக்குது. இத பாத்துட்டு வந்தாங்க. வைரத்தை அதே மாதிரி பெரிய ஜாதி வைரங்கள்டா.
பார், இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்சாலஞ்ச அப்ப உன் பாதை வேற, என் பாதை வேற ஆயிடும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயத்த போட்டா அந்த சலசு நினைச்சாடுற. சரி பார்த்து சொல்ல. நான் பார்க்க வேண்டிய காட்சிய பார்த்து முடிச்சிட்டேன், இனிமே நீ பாரு. அம்மாப்பா எங்க போயிருக்காங்க? வெளியூர் போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவேன். என்ன இப்படியே சொல்ற? ஆனா அப்பா வரவே இல்லை. உஷா, நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணும் நினைக்கிறியோ என்கிட்ட கேளுமா, நான் வாங்கித்தரேன். நமக்கு சொந்தக்காரமே இல்லையா? இருக்காங்க. சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க. நான் சின்ன பொண்ணு இருக்கும் போதே அங்க போயிட்டாங்களாம். நாங்களும் அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம். அப்பாவே சொல்லிருக்கேன். காக்கா, அப்படின்னா நான் கூட இந்த லீவ்ல சிங்கப்பூர் போறேன்க்கா. நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா, அதுக்கு நிறைய பணம் வேணும். நம்ம ராணிய பாத்தியா எப்படி பெருதா வளர்ந்து பார்த்து? ஐயோ ஐயோ ஐயோ, அழகான மூஞ்சி, கவர்ச்சியான கண்கள், எலும்பு போன்ற மூக்கு. மாமா சித்தப்பா எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே. அப்பா இல்லனதும் போறேங்கிறீங்களே, இதுதான் சொந்தமா? மனப்பூர்வமா சொல்ல, மனச தொட்டு பாரு, அது இங்கேதான் சுத்திட்டு இருக்கு. ராணி, கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் போறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்க இங்கதான் இருக்கணும். உஷா, மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட போறாங்க, போய் வாழை நடத்துட்டு வா. உனக்கு ஏமா வீண் தரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்பா ஜெயில இருக்காங்க. ஆமாங்க, அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. உஷா எதிர்த்து சொல்லக்கூடாதுன்னு தான் மறந்து. ஏமா அத்தான் ஜெயிலுக்கு போனாங்க. என்ன சொல்ற? வாங்க. மடையா காதலனை பார்க்க போறது கையில கட்டி எடுத்துக்கிட்டா?
இப்படி இருக்குமோ? வைரம் தான் வண்டியில இல்ல, அதை எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சிருப்பா. அத சரி பார்க்கறதுக்காக ராத்திரியில கத்தியோட போறாரோ? வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் நான் நல்லபடியா பேசிருக்கேன். போய் பாப்போம். மழை விட்டா தானே போக முடியும். நீ முதல்ல தலையை தவட்டிக்க, டிரெஸ் மாத்திக்க. போமா இப்படியே இருந்தாலும் நல்லாதான் இருக்கேன். ஆனா ஜலதோஷம் வந்தா அது நல்லா இருக்காது. நீ முதல்ல போய் டிரெஸ் மாத்திக்க. போமா இதுவும் நல்லாதான் இருக்கு. ஹலோ விக்டர் ஹியர். விக்டர், நான் மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு. அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சாரத் சங்கர்லிங்க மகன் ராணி. உண்மையை தெரிஞ்சிட்டு போக தான் வந்திருக்கா உஷா. புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவல எடுத்து நான் டிரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பினி, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவல கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேக்குறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழிச்சு எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும். உங்க மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவ. அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா. மழை சீக்கிரம் விட்டுடுங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம். கம் ஆன் குடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே.
இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன், இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றேன். இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே இந்த உடம்பு பழையதல்லவே. ராணி, மரணத்தை தேடி நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருதாவமா. பாரு, இப்போ அழகு அழிய போகும், அதுக்கு முன்னால நீயும் அனுபவி நானும் அனுபவிக்கிறேன். பார்வதீபடே அழகர் சாராய பாட்டுல கற்பம் மறந்துட்டேன்,
நீ போய் படுத்துக்க, காலையில பேசுவோம். சாமி வந்துட்டீங்களா? நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க. வண்டி ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல சாமி. ஒருவேளை அந்த வைரத்தை இவ்வளவு தட்டிட்டு போலாம். கோபத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
ஆமா, உங்களை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இல்லையே. காதல் பண்றேன். அது என்ன அவ்வளவு ஈஸியா? கஷ்டம் தான் சொல்லுங்க, சமாளிக்கிறேன். மிஸ்டர், நீங்க பழகிற பெண்கள் வரிசையில என்னையும் கணக்கு போட்டு அனாவசியமா துரத்தாதீங்க. நானோ நீங்க சொல்ல தப்பு, அவங்க எல்லாம் என்ன சுத்துவாங்க. ஆனா நான் இல்ல உங்க பின்னாடி வர்றேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்புறம் என்ன, எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? அது அவசியம் இல்லாதது. அட்ரஸ் யாரு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். அது உங்களுக்கு தேவையில்லாதது. வேற கூட சொல்லணும் இப்படி. அப்புறம் என் கார் பின்னாடியே வரும். என் கார் அப்படி. பேரு ராணி. ராணி? என் பேர் ராஜா. என்ன பொறுத்து பாத்தீங்களா? ராஜா ராணி. என்ன சார் தனிமையில் இருக்கீங்க? அந்த வானத்து நிலவே தனிமையில் இருக்கும் போது ஆஃப்டர்ஆல் நான் என்ன சர்வசாதாரணம். கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்களா? ஆமாண்டா, என் கற்பனை உருவெற்றது, கனவு நினைவாகியது. அடேப்பா, அப்படி என்ன சார் நடந்தது? எப்படிரா சொல்வேன், தமிழில் இல்லாத சொற்களே கிடையாது. ஆனால் அந்த தமிழ் மீறியை மலர் முகத்தாலே வர்ணிக்க அந்த தமிழ் கூட சொற்களே இல்லையடா. ஓஹோ, ஒரு பொண்ணை சந்திச்சீங்களா? ஆமாண்டா, வில் போன்ற புருவத்தில் வேல் போன்ற விழிகள், அவள் பொன் போன்ற உருவத்தில் மலர் போன்ற இதழ்கள், வாழை தண்டிரண்டை காலாக்கி அன்னத்தை ஒப்பிட்டு நடந்தாள், அவள் என் எண்ணத்தை தொட்டுவிட்டு பறந்தாள். சார் சார் சார், என்ன விட்டுருங்க சார். ஆமா, அவ யார் சார்? பார்த்தே அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி, நடைமுறை பாவனை என்ன கொடி, நாட்டியம் ஆடிடும் செல்லக்கிணி. பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி. இடையில் ஆடுவது இரண்டு கரிகள் விட்ட கொடிய அடடா, அவள் தேவதைகள் ஏந்தி வரும் வண்ண விளக்கும். ஒரு முறை அவளிடம் பேசினேன், இந்த உலகத்தையே விலை பேசினேன். தெரியுமா நான் அவளிடம் அடிமை. பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி.
கிழக்கும் மேற்கும் தெரியாது கண்ணை மறைக்கும் போதையிலே போதையிலே கண்ணை மறைக்கும் போதையிலே பெண்ணும் ஆணும் புரியாது புரியாது பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி அவள் சந்தியா காலத்து தாமரை புழு தெரியுமா நான் அவளிடம் அடிமை பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி சாமி ராக்கெட் ராணி சாரட்ல வர பாத்தியா வரட்டும் அவர் ராக்கெட் வேலை இந்த பாக்கெட்ல போட்டு காந்த சித்தப்பா மாமா குழப்ப அதிகமாக என்னடா இது ராத்திரி போகும்போது வேலை மதிக்க முடியாத நன்னோடவும் காரடவும் போனாலே பிடிஞ்சா பயப்படி வராதுன்னு பாக்குறீங்களா பயப்படாதீங்க நக போலி காரு வாடகை அது இவளுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும் அப்படி தானே கேக்குறீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் வந்து கார் எடுத்துக்கிட்டே எங்க போனா அப்படின்னு யோசிக்கிறீங்க மன்னிக்கணும் என் காதல் என்ன பார்க்க போனேன் ஒரு பணக்காரர் என்ன நேசிக்கிறாரு நானும் அவரை நேசிக்கிறேன் நீ பணக்காரன் நினைச்சுதானே உன்னை நேசிக்கிறாரு நீ ஏழுன்னு தெரிஞ்சா உன்னை ஏத்துக்குவாரா அப்படின்னு தானே கேக்குறீங்க சித்தப்பா நான் எப்படி இருந்தாலும் அவரை ஏத்துக்குவாரு அப்ப நீ ஏழுங்கிறது ஏன் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தானே கேக்குறீங்க என் கடமை முடிஞ்சு நான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது சொல்லலாம் நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவை அவரை சந்திக்கணும்னா காருக்கும் நகைக்கும் 250 ரூபாய் ஆகுது அதை நினைக்கும் போதுதான் அழுகு அழுகையா வருது நாளைக்கு பணம் கட்டணும் இப்ப கையில 200 ரூபாய் தான் இருக்கு மீதி 50 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் என்ன செய்வேன் பெண்கள் அழுதா என்னால தாங்க முடியாது ஏமா நான் வசதியா இருக்கிறப்ப கேட்டிருக்கப்படாதா வறட்சியா இருக்கிறப்ப கேக்குறேன் அந்த பொண்ணு மேல நாம சந்தேகப்பட்டு நமக்கு 50 ரூபாய் அபராதம்டா பையா இன்னும் 100 மில்லி போல் ஏன் சார் அதிகமா குடிக்கிறீங்க காதல்ல தோல்வி என் காதலியே என்ன பார்த்து திருடேன்னு சொல்லிட்டாடா காதலியே சொல்லிட்டாரா காதலதான் அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சார் இதுவரை நீங்க 8 ரூபாய்க்கு குடிச்சிருக்கீங்க சீக்கிரமா ஏதாவது கொஞ்சம் ஒத்தி 30 கணக்கு காட்டு கணக்கெல்லாம் இல்ல சார் ஒரு பணத்தை என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் சார் நல்லா இருக்கு காதலியே உங்களை நம்பலாம் கணக்கார நான் எப்படி நம்பேன் இத பத்தி என்ன நினைக்கிறனே இத எடுத்துக்க ஊத்து மோதிரை யார் சார் வேணும் பணத்தை எடுங்க அட வைர மோதிரையா நான் நினைச்சா இந்த கடையே வாங்கி குடிச்சிருவேன் இது மேல 10,000 10,000 ரூபாய் மோதிரத்தை ராசி அப்படி
எவங்கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான். இதை கொடுத்தவனே பொட்டுன்னு போயிட்டான். இது என் கைய விட்டு போக மாட்டேன்னு. இப்ப படத்துக்கு நீ என்னயா சொல்ற? ஏ பாய், திருதர் பணத்தை நான் தர்றேன், நீ போ. சட்டா, இத கொடுத்த எங்க போயிட்டான்? எம லோகத்துக்கு. நீதான் இப்படி எல்லாம் ஒரு பழி என்ன வந்து சேரும்னு எனக்கு தெரியும். அவனாலே வந்து அந்த வார்டுல சேர்ந்தான். எட்டாம் நம்பர் வார்டுக்கு வந்து சேர்ந்தவன் உருப்படியா எவனும் பொண்ணு கிடையாது. காரணம் அது ஸ்பெஷல் வார்டு. ஓ, எட்டாம் நம்பர் வார்டு பாய் நீதானா? யாரவ சைடுல? நம்ம பையன். சரி சரி சரி, நம்ம பையன் தான். சரி, அவனுக்கு எனக்கு தெரியுமா? எட்டாம் நிலை செத்தவன் தான் உன் கையில அந்த மோதிரத்தை கொடுத்தானா? அவனே தெரியுமா? எங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும், கவலைப்படாம சாப்பிடுங்க. பிரதருக்கு ஒத்துக்கடா. வெறுந்தனி, இதுக்கெல்லாம் நான் கண்ணை திறக்க மாட்டேன். செத்தவன் எதுக்காக மோதிரத்தை உனக்கு கொடுத்தான்? ஒரு பிரியத்துலதான் கொடுத்தான். இப்ப பிரியத்துல நான் உனக்கு கொடுக்கறேன். அப்பா, ஐயோ, கொட்ட வந்து சச்சி போத்துடு. ஐயோ, வேணும்னா இந்த மோதிரத்தை நீங்க எடுத்துங்க. மோதிரம் யாருக்குடா வேணும்? வைரம் எங்க? ஐயோ, வைரம் எங்க? எத்தனை பேர் கேப்பீங்க? எவ்வளவு அடி தான் வாங்குறது? வைரத்தை பத்தி தான் கேக்குற. எங்க? இதுவும் வைரம் தான் சார். காவாலன்ட்டு எடுத்துக்கோண்டி. இது எதுக்கா உனக்கு கொடுத்தான்? இது சீட் ஆடுறதுக்கு. சீட்டை வைக்கிறதுக்கு. எங்க வைக்கிறதுக்கு? அதே கேள்வி. ஐயோ, அதே டப்பா. எங்க வைக்கிறதுக்கு? ஜங்ஷன்ல இருக்கிற எட்டாம் நம்பர் லாக்கர்ல. சீட்ல என்ன இருந்தது? என்ன எழுதி இருந்தது? சதுவுல எது குறுகாரோ? ஐயோ, படிக்கல நேரு. அந்த லாக்கரோட சாவி எங்க? ஐயோ, நான் வச்ச இடம் ஒண்ணு, கடைசியா பார்த்த இடம் ஒண்ணு. எங்க பார்த்த? அது வந்து. ஐயோ, அவனுங்க உங்களை விட மோசமானவனுங்க, என்ன கொண்டுடுவானுங்க சொன்னா. நீ சொல்லலேனா உன்ன நான் கொண்டுடுவேன். ரெண்டு பயில்வான் சாமியார்கள் கிட்ட இருக்குது. அன்று சூஸ்தா உன்னாரே, நோர் மூஸ்தா உன்னாரே. ஐயோ, அண்ணன் தப்புடே லேதா நீக்கு? இட்ல தப்ப மேல தப்ப உழுதுனே இருக்குதுப்பா. தெய்வமே, சத்தியமா சொல்றேன் குருகாரு, அந்த ரெண்டு பயில்வான் சாமியாருங்க கிட்டதான் இருக்குது. அவனுங்க அடி உங்க அடி விட பெட்டருக்கோ. இப்ப அந்த சாமியாருங்க எங்க? ஐயோ, நேரியா நீ பரமானந்த சிஷ்யடா. அவருங்க யாரோ, நான் யாரோ, அதுக்கப்புறம் அவங்கள நான் சத்தியமா பார்க்கவே இல்லை. அந்த சாமியாரங்களை தேடி கண்டுபிடிங்க. அவங்க கிடைக்கலனா வைர திருட்டுக்கு இந்த பயலுக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. குருகாரு, சேசின பாவம் அந்தா சேசி இட்ல ஒரு புண்ணியம் தேடுகுண்டாரா? பா, போலீஸ்ல எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? போலீஸ் சாமியாருங்களை போலீஸ் தான் சுலபமா கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிக்கட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு, அந்த பொண்ணு. நீ பாட்டி சரசரன் போற? டே, பொண்ணு இருக்கிற வீடெல்லாம் எனக்கு மாமியா வீடு தான்டா. துரை, நம்ம எப்ப ஜெயிலுக்கு வந்தோம்? உன் கண்ணுல கம்பி படக்கூடாத முண்டோ. ஜெயிலுக்கு நீங்க வரல, ஜெயிலு உங்களை தேடி வந்திருக்கு. இந்த
சாமுண்டீஸ்வரி மறைக்கு போற பாதையில ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு, அங்க வாங்க பேசுவோம். நிறுத்துமா. ஓஹோ அப்பாடா, ஏமா
நேற்று ராத்திரி அந்த பணக்கார பையன் என்ன ஆனா? அவரை காணல, எங்க போனாரோ? காதலிக்கிறதா சொன்னியே? நான் மட்டும் ஆசைப்பட்ட போதுமா? அவர் என்ன ஆணுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீ பணக்காரியா மாறி போனியே, என்ன நடந்தது? பணக்காரின்னு நினைச்சிட்டாரு, மறுபடியும் அந்த வேஷம் போட காசு இல்ல. நான் ஏழை தெரிஞ்சதும் வெறுத்துட்டாருன்னா? அவனு வெறுக்க முடியாது, அவங்க அப்பனும் மறுக்க முடியாது. தைரியமா சொல்லிப்பாரு, அவன் ஏதாச்சும் சொன்னா காதை புடிச்சு என்கிட்ட கொண்டா நான் பேசிக்கிறேன். பாரு
பண்ணீங்க? உன்னை கொண்டுட்டு வந்து வச்சு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு கூட்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, உன்னை கடத்தி கொண்டாருந்தா உப்பா பெரிய பணக்காராச்சு, அவருக்கு போன் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை. என்ன இப்படி சிரிக்கிறாரு? ஏயா, ஒரு கோடீஸ்வரம் பிள்ளைக்கு வேலை 5 லட்சம் தானா? எங்களுக்கு அதிக ஆசை கிடையாது தம்பி, எங்களுக்கு தேவை 5 லட்சம் ரூபாய், அதுக்கு தான் கூட்டு வந்தோம். பாருங்க, 10 லட்சம் வாங்கிக்கங்க, எனக்கு 5 லட்சத்தை கொடுங்க. ஐயோ, பெரிய புரோக்கரா இருப்பார் போல் இருக்க. தம்பி, நாங்க போன் பண்ண போறது உங்க அப்பாவுக்கு, உன்னை பெற்றவருக்கு. தெரியும், அதனாலதான் சொல்றேன், எங்க அப்பா பெரிய கஞ்சன், உங்களை வச்சு நானும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் பாக்க. எனக்கு என்ன சொல்றீங்க? ஆளுக்கு பாரு. அதனால சின்ன விஷயம், இந்த சந்தோஷமான நேரத்துல ஆண்டவனை பிரார்த்திக்க மறந்துட்டேன். ஆமா, நம்ம பார்வதி மகனே, தப்பா நினைக்காத, உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தா எங்களுக்கு லேசா ஒரு நடுக்கம் வருதா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு நேரம் 2 துப்பாக்கி நீ வச்சிருந்த எங்க கை வெறுங்கையா இருந்துச்சு, பால அழுக்குன்னு வச்சுக்கிறேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆமா, நீங்க பங்கு விஷயத்துல நாணயமா நடந்துப்பீங்களா? எங்க நாணயத்தை பத்தி நீ கவலைப்படாத, அது அப்புறம் பாரு. முதல்ல உங்க அப்பா அட்ரஸ் போன் நம்பர் கொடு. செந்தில் நாதன், போன் நம்பர் 23456. ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் செந்தில் நாதனா? செந்தில் நாதன் பிடிக்கும். உங்க மகனை நான் தான் கடத்திட்டு போயிருக்கேன், என் பேர் போற. அவனை நீங்க உயிரோட பாக்கணும்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை நாளை காலையில தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு பணம் கிடைக்காது. கிடைக்காதா மிஸ்டர் செந்தில்? உங்க மகன் உயிரோட நீங்க விளையாடுறீங்க, பணம் நீங்க கொடுக்கல, உங்க மகனை நான் கொன்னுடுவேன். கொன்னுடு சார். சார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம் சார், ஆனா ஒரு மகனை சம்பாதிக்க முடியுமா சார்? உன்னை நினைச்சா பாவமா இருக்கு, அவன் என் மகனே இல்ல. என்னது சார்? சார், வளர்த்த கடா மாறல பாயுமோ நினைச்சுதான் நானே தீர்த்துடலாம் நினைச்சேன், நீயே வந்து மாட்டிக்கிட்ட. சரி விடுங்க, சொத்த பிள்ளையா இல்லாட்டி போனா போது, வளர்த்த பிள்ளை மேல பாசம் கூடமா இல்லாம போயிடும். உண்மையிலேயே உனக்கு கொலை செய்யக்கூடிய தைரியம் இருந்தா நீ அவனை கொண்டுட்டு அவன் பணத்தை கொண்டு எங்கிட்ட காட்டு, 25,000 ரூபாய் தரேன். கொஞ்சம் மேல 25,000 ரூபாய் தரேன். தெரியுது, பணம் சம்பாதிக்கணும் நினைச்சோம், ஆனா எங்க மனசு இன்னமும் அதுக்கு இடம் கொடுக்கல, அதனால நல்லபடியா போயிட்டு வாப்பா. தோரை சாமி, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு, நீங்க ஒண்ணு புதுசா குத்த வேண்டாம், மரியாதையா என் பங்கெடுங்க. பங்கா? என்னடா தர வம்பு? உண்மைய சொல்றோம், எங்க பாச்சா உங்க அப்பா கிட்ட பலிக்கல. அது எப்படியா பலிக்காம போயிடும்? உங்க பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வேண்டியதானே சொன்னேன். பணத்தை கொடுக்கல, அவனை கொலையே செஞ்சிடும் பயமுறுத்த வேண்டியதானே? அப்படி பயமுறுத்தி இல்லைன்னு சொல்லிட்டார சொன்னாரு. காரணம்? தம்பி, அதெல்லாம் விட, அதை தெரிஞ்ச நீ என்ன பண்ண போற? நீ போயிட்டு வா. நல்லா நடிக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசும்போது நான் சந்தேகப்பட்டேன். இந்தப்பா, எங்க மேல வீணா சந்தேகப்படாத, அந்த உண்மையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா நீ ரொம்ப வேதனைப்படுவ. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் தம்பி, சொல்லக்கூடாதத சொல்ல வைக்கிற, உங்க அப்பாவுக்கு நீ மகனே இல்லையா? சரியான ஏமாந்த சோழகிரிங்கய்யா, இப்படி சொல்லி எங்க அப்பா உங்களை ஏமாத்திருக்காரு. ஆமா, இதை நீங்க நம்பிட்டீங்களா? அப்படின்னா உன்ன கொன்னும் பணத்தை கொண்டாந்து கொடுத்தா மேல 25,000 ரூபாய் தரேன்னாரு, அது எதுக்கு? தம்பி, நாங்க தப்பானவங்களா இருந்தா உன் பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிருக்க மாட்டோம். ஏண்டா இந்த உண்மைய சொன்னேன்? என் உயிருக்கு விலை பேசுறவரியா? இவ்வளவு நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன்.
உனக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே எங்க அப்பா கிட்ட கிடையாது. உண்மையை சொல்லு, எங்க அப்பாவுக்கு நான் பெத்த பிள்ளையா இல்ல வளர்த்த பிள்ளையா? அதாவது ஒண்ணுமே தெரியாதுங்க. எனக்கு எல்லாமே தெரியும், இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. சொல்ல போறியா? சொல்லுங்க, உங்க அப்பாவுக்கு நீங்க வளர்ப்பு பிள்ளைதான். ஆமா, எதுக்கு அவரை நிறுத்து வளர்த்தாரு? செந்தில்லாத உங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தார், செந்திலுக்கு குழந்தை பிறந்தாதான் சொத்து, இல்லைன்னா எல்லா சொத்தும் அனாதாசிரமத்துக்கு போயிடும். அதனாலதான் உங்களை ரகசியமா திருடிட்டு வந்து பெத்த பிள்ளை போல வளர்த்தாரு. என்ன திருடிக்கிட்டு வந்தாரா? அப்படின்னா எங்க அப்பா யாரு, அம்மா யாரு? உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாலே. அப்பா கொஞ்சம் தண்ணி கூட பிள்ள. நீதான் எங்க அப்பா கிட்ட என்ன பிரிச்சியா? என்ன மன்னிச்சுங்க ராஜா, அன்னைக்கு நிலைமை அப்படி, இப்போவாது உண்மையை சொல்லுங்க. எங்க அப்பாவை இனிமே எங்காவது பார்த்தா உடனே என்கிட்ட சொல்லணும். சொல்றியா? அப்படியே செய்றேங்க. நீயா ஏன் இறந்து போயிட்டேன்னு நினைச்சீங்களா? பயப்படாதீங்க, 25,000 ரூபாய் கூட என்னால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. என்ன சொல்ற? பரிதாபத்துக்குரிய என்னுடைய பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியத்தால உங்க பணத்துக்கு நஷ்டம் இல்ல, என் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்றேன். ஓ, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். பிஞ்சு உள்ள பிரிஞ்சா பெத்த உள்ள எப்படி எல்லாம் ஏங்குங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சுயநலத்துக்காக பிள்ளையை திருந்த உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். இருந்தாலும் சொத்துதான் கிடைச்சு போச்சேன்னு குழந்தையோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்ளாம இவ்வளவு நாள் உயிரோட வளர்த்தீங்களே, அதுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன். கேள்விப்பட்டோம். அதோட மதிப்பு 3 கோடி ரூபாய். 3 கோடியா? ஆமா பாப்பா, ஆசை யாரு விட்டுச்சு? வைரத்தை திருடலாம்னு தான் இங்க வந்தோம். வைரத்தை திருட முடியல, ஆனா நீ எங்க உள்ளத்தை திருடிட்ட. ஆனா அது யாருந்த உனக்கும் தங்கைக்கும் ஆதரவா இருக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க அப்பாவை காப்பாத்துறாங்க, எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்து என்ன செஞ்சீங்க? உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கேட்டமே. எதுக்காக கேட்டோம்? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கண்ணாயிரத்து கொன்னது யாரு, ஏன் கொன்னாங்கிற எல்லா விவரத்தையும் ஒருத்தர் சொல்றதா சொன்னான். உண்மை தெரிஞ்சா ராணியுடைய அப்பா விடுதலை ஆயிடுவார் இல்லையா? அது மட்டும் இல்ல தம்பி, அவன் இன்னைக்கு ராத்திரி சாமுண்டீஸ்வரி மலைக்கு போற வழியில ஒரு பாலடைஞ்ச வீட்டுல வந்து இருக்கேன்னு சொன்னான். நாங்க பணத்தோட அங்க வரோம்னு சொல்லி இருந்தோம், அவனே எங்க வார்த்தையை கேட்டு நம்பி அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பான். தீமை செய்யறப்ப எல்லாமே நல்ல மாதிரிதான் முடிஞ்சு, நன்மை செய்யலான்னு நினைக்கிறப்ப எல்லாம் கெடுதலாவே முடியுது. சாமி, இது தாண்டா உலகம். நாங்க எங்க ஓடுறோம்? மாடிய வாடகை கொடுறேன்னு சொன்னாங்க, அதான் போய் பார்த்து சொல்லாமேன்னு போனோம். துரை சாமி, உங்க ரெண்டு பேரையும் கைது செய்திருக்கிற நடங்க ஸ்டேஷனுக்கு. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? ரணிமாடி ஒண்ணு தப்பா நினைக்காத, ஊர்ல யார் தப்பு செஞ்சாலும் எங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமா பாப்பா, எங்களுக்கு சர்க்கார்ல அவ்வளவு மதிப்பு. விசாரணை முடிச்ச உடனே எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்க திரும்பி வரலன்னா எங்களை மறந்துடாதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல கொஞ்சம் யாருமே எங்களுக்கு கிடையாது, வந்த பார்த்து உண்டாக்குறதே நீதான். ராஜா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு. ஆமா தம்பி, இந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே நாங்க உதவி பண்ணோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ராணியவும் உஷாவையும் மறந்துடுறேன். கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறத நான் என் கடமையை எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. எங்க எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குதுங்க. நட வாசல் பக்கம். நாங்க வாசல் பக்கம் வந்தே பழக்கம் இல்லைங்க. எதற்காக சாமியார் வேஷம் போட்டாலுங்க? நாங்களா வேஷம் போட்டோம், வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டு போச்சுங்க, சாமியார் ஆயிட்டோம்,
உடஞ்சு போன மனுஷன் ஒன்னாச்சு, படைய படி மனுஷால் ஆயிட்டோம். காலையில உடஞ்சதுங்க, சாயந்தரம் ஒண்ணா செஞ்சிருச்சுங்க. எங்களை ஏமாத்த கதை சொல்றீங்களா? கான்ஸ்டேபிள், இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் உள்ள தள்ளி. சார் 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 வெயிட் வெயிட். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். மார்னிங். வைரம் திருடு போன போது இவங்க ரெண்டு பேரும் ஜெயில தான் இருந்தாங்க. இவங்களை விடுவிக்க இதோ கோர்ட் உத்தரவு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அந்த சாவியால எட்டாம் நம்பர் லாக்கர் திறந்து பாத்தீங்களே, அதுல என்ன இருந்தது? சோறுன்னு உன்ன முதல்ல நீ தானே கார்ல ஏறின. ஐயா கேக்குறாரு, நீயே பதில் சொல்லு. சொல்லுங்க, உங்களுக்காக மது மாது எல்லாமே உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள போய பேசுறாங்களே, பேசி முடிச்சிட்டே போலாம். அந்த லாக்கர்ல என்ன இருந்தது? ஒண்ணும் இல்ல. ஏண்டா இல்ல, ஒரு சின்ன சீட்டு மாத்திரம் இருந்துச்சுங்க. அந்த சீட்ல என்ன எழுதி இருந்தது? எனக்கு எழுத பிடிக்க தெரியாதுங்க, இவனுக்கு தெரியும். எனக்கு எழுதாதான் தெரியும், படிக்க தெரியாது. பாருங்க, எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். என்னங்க இது? எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க, ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எங்கிட்ட கேக்குறீங்க. அந்த வைரத்தை பத்தி தான் கேக்குறேன். எந்த வைரம்? தங்கச்சி வைரலட்சுமி இல்ல? ஆமாங்க, கூடலூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானுங்க. இப்படி நீங்க பேசுறதுனால வைரத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சிருவேனா? நீ அப்படி நினைக்கலன்னா மட்டும் இந்தாங்க வைரம் நாங்க எடுத்து கொடுத்துருவோம் நீ நினைக்கிறியா? சந்தேகமே இல்ல, வைரம் உங்க கிட்டத்தான் இருக்கு. வைரம் எங்க கிட்ட இருந்தா நாங்க ரெண்டு பேரும் இந்நேரம் இங்கேயா இருப்போம்? சிங்கப்பூர்ல எல்லாம் இருப்போம். அதானே உங்களுக்கு விருந்திருக்க மறந்துட்டீங்களா? நாங்க இப்பதாங்க புரிஞ்சது, விருந்து இருந்து ஒண்ணு வேண்டாங்க, நாங்க வீட்டுக்கு போறோங்க. டேய், இவங்களை இழுத்துட்டு போய் உண்மைய சொல்ற வரைக்கும் கவனிங்க. ஏங்க கவனிப்புன்னு சொன்னீங்க, அது எப்படிங்க? அதுவா? பாஸ், மொட்டையனுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசினவங்க இவங்கதான். இவங்கதானா? இன்னைக்கு தானே அது? கடவுளே, 3 கோடி ரூபாய் வயிறுக்கு மேல எனக்கு ஆசை இல்லை. எங்க அப்பாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும். இந்த ஏழை மேல கருணை வச்சு கொஞ்சம் கண் திறந்து பார்க்க மாட்டியா? சாமி நம்பாதராணி, எல்லாம் குத்த போய். ராஜா, என்ன சொல்றீங்க? ஆமா, சாரட்ல வைரம் இருக்குன்னு சாமியும் துறையும் சொன்னாங்களே, அதுல வைரமும் கிடையாது தங்கமும் கிடையாது. அதனாலதான் சாமியை நம்பாதன்னு சொன்னீங்களா? நீங்க படிமா. கடவுளே, என்னை இருள்ல இருந்து வெளிச்சத்து கொண்டு வான்னு அர்த்தம். தேங்க்ஸ் மாமா. ராஜா, இது நமக்கு ரொம்ப பொருத்தமான அர்த்தம். கடவுளே, எங்களையும் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா. ஒவ்வொரு
ஒரு வைரத்தை எடுத்துட்டு போய் அந்த ரகசியம் தெரிஞ்சவனை ராத்திரி 12 மணிக்கு பார்க்கலாம். மற்ற வேறுங்கள வீட்டுல பத்திரமா வை. வேண்டாங்க, இதை வைக்கிறதுக்கு பத்திரமான இடம் இதே இடம் தான். எப்படி இங்க வந்தீங்க? ஆச்சரியப்படாது, ஆள் தான் மாறி இருக்கு, ஆனா வியாபாரம் மாறல. என்ன வியாபாரம்? இதோ பாரு. நீ கேட்டது 5 லட்சம், இதன் மதிப்பு 10 லட்சம். இந்த வயிறு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உன் கேள்விக்கு பதில் சொல்ல இங்க வரல. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு. என்ன உங்க கேள்வி? எங்க அப்பா கொலை செஞ்சாருன்னு சொல்லப்படுற அந்த கண்ணாயிரத்து உண்மையிலேயே யார் கொலை செஞ்சாங்க? ஏன் கொன்னாங்க? வைரத்தை கொடுங்க, அப்புறமா சொல்றேன். சொல்லு, அப்புறம் வைரத்தை எடுத்துக்க. இப்ப சொல்லு, கண்ணாயிரத்தை கொன்னது யாரு? அந்த கண்ணாயிரத்தை கொன்னது, அந்த கண்ணாயிரத்தை கொன்னது. சொல்லு, கண்ணாரத்தை கொன்னது யாரு? சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்திட்டு சாகவும் முடியாது, என்னை எதிர்த்துக்கிட்டு வாழவும் முடியாது. தெரியுமோ, அங்க இல்லீங்க மகன் ராணியும்
உங்க மகன் ராஜாவும் ஒட்டையங்கிட்ட பேரம் பேசுறாங்க பாஸ். நான்சென்ஸ், ராஜா என் மகன் இல்ல. ஆனா நீங்க புரிஞ்ச வந்திருக்கலாமே. அது மட்டும் இல்ல பாஸ், நாம தேடுற வைரத்துல ஒண்ணு ராஜாட்டையும் இருக்கு. என்ன ராஜா கிட்டவா? ஆமாங்க பாஸ், அந்த வைரத்தை நாங்க எல்லாருமே பார்த்தோம். அந்த வைர ராஜா கைக்கு எப்படி போச்சு அதான் தெரியலீங்க. சாலை அவங்க ரெண்டு பேரும் அவுத்து விடுங்க போங்க. உள்ள போனா உயிருக்கு ஆபத்து, என்னோட வரலா ராணி உயிருக்கு ஆபத்து. ரொம்ப நேரமா உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட உங்க அழிவி எதிர்பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வைரம் எங்க? ராணி எங்க? வைரம் எங்க? ராணி எங்க? அந்த வைரம் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது, உனக்கு நிச்சயமா கிடைக்காது. மரியாதையா என் ராணி என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? நான்சென்ஸ், அவ்வளவு தூரத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா? எடுத்துடுவாங்க. ராணிய பார்க்கணுமா? இன்னும் 30 செகண்ட் கூட நீ உண்மை சொல்ல ஆரம்பிக்கலன்னா ஓ லைலா உன் கண் முன்னாலேயே சுட்டுக் கொல்லப்படுவா. ராணி, நீயாவது அவனுக்கு புத்தி சொல்லு. சொல்ல மாட்டேன். ஓகே. 1 15 சத்தாய் சமாஜோ நிறுத்துங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், அவளை விடுங்க. சொல்லாதீங்க. சொல்லு, வைரம் எங்க இருக்கு? ராணியோட சாரட் விளக்கல அந்த வைரம் இருக்கு. ஐசி டை, சீக்கிரம் போய் இந்த விளக்கு எடுத்துட்டு வாங்க. ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் படலாம்.
ராஜா, இப்பவாவது உண்மையை சொல்லு. உண்மையத்தான் சொன்ன. நீ சொன்னபடி இந்த விளக்கல இல்ல. நான் பார்த்தேன், அந்த விளக்கு தான் இருந்துச்சு. இல்ல, நீ பொய் சொல்ற. சொல்லு உண்மைய. சொல்லு உண்மையை சொல்லியா, இல்ல நானே வரவழைக்கட்டுமா? சொல்லக்கார. மேல இருந்து ஒரு துரும்பு உணவு கூடாது, கடற்கடு பிடிச்சுக்குவானுங்க. நீங்க இங்க ஏற்கனவே வந்த அயோக்கியங்க தானே? இங்க வந்திருக்கிற எல்லாருமே அயோக்கியங்க தானே? ஐயா நான் வையா குறித்து சொல்ல போறேன். முதல்ல ராஜா விடுதலை பண்ணட்டும், அப்புறமே வயக்கணும். மாட்டீங்களா? நான் வயா சொல்றோம். விளையாட்டு வேண்டாம், புலியை சீண்டி நானா நடக்கும் தெரியுமில்ல? ஒரே கலாட்டா கலையபுரம் நடக்கும், அதெல்லாம் அசிங்கங்க. வைரம் எங்க சொல்லிடு கண்ணா. வைரங்கன்னு சொல்லிடுற? அது வைரம் சொல்லாது, சொல்லாது. இங்கிட்ட மட்டும் சொல்லு. ஒன்னும் நான் வைரத்தோட திரும்பி வரணும், இல்ல உன் பணத்தோட வரணும். கமா
இவ்வளவு நேரம் வைரத்துக்காக பொறுத்தேன், இனிமே உங்களை உயிரோட விட மாட்டேன். வாங்க. எங்க பாஸ் உயிர் காபத்துனா ராணி உயிர் போயிடும். ராஜா மரியாதையா சொல்லு, வைரம் எங்க? ராமே ஐயா வைரம் பேசுறாங்க, எடுத்து கொடுத்துரு. விளையாடாதான் வைரத்தை கொடுத்துரு. மழைய மாதிரி பேசக்கூடாது, கொடுத்த எடுத்து கொடு. ஆமாடா இங்குட்டு வைரமும் செஞ்சிருக்குதானா? ஆமா, எங்கிட்ட குடுத்துரு, எங்கிட்ட குடுத்துரு. பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்ட கண்ணு, ஆத்தினி கண்ணு, இந்த செந்தில் கண்ணாவுக்கு தான் பசங்களா. நீங்க பொறுக்காதுங்களா? சொல்லத்தை கேளுங்களா? நல்ல போனாதுங்களா? நில்லியா, அட நில்லியா. என்ன அசல் எது போலியதுன்னு தெரியல முட்டா பசங்களுக்கு. எது அசல் எது போலிடா? நாங்க அசல் ஐயா. நீ குடிகாரம் தான், நீ திராட்சை ரசம் தான் குடிச்சிருப்ப ஐயா. வயிற சொல்லியே குடிச்ச இதுதான் அசல் கோல் கொண்டா. அசல் வயிறத்தை எங்கிட்ட கொடுங்க, சொல்ல. வயிறத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா? இதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த வயிறத்தையும் உன்னையும் எங்க ஒப்படைக்கணுமோ அங்கூட ஒப்படைப்போம். துரைசாமி ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் போலீஸ் போன் பண்றேன். ராஜா, ராஜா.
இங்கிருந்து யாரும் அசைய கூடாது. ஜாக்கிரதை, எல்லாரும் இப்படி வாங்க. சீக்கிரமா வாங்க. இங்கிருந்து யாராவது தப்பிக்க நினைச்சீங்கன்னா இந்த ராஜாவோட உயிருக்கே ஆபத்து. தோரே, உன் கையில் இருக்க துப்பாக்கிய தூர போடு. கிழவா, உன் கையில் இருக்கிற வைரங்களை இங்க கொடு. தானே வைரத்தை கொடுக்காத. தோரே, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உன் கை கிடைச்சது வாய் கிடைக்காம போகுது. மரியாதையா அந்த வைரத்தை எங்கிட்ட கொடுக்க சொல்லு, இல்ல நீ பெத்த மகனை உன் கண்மனாலே சுட்டு தள்ளுவேன். யார் என் மகன்? இதோ இந்த துப்பாக்கி மேல நிக்கிற ராஜா தான். ஆச்சரியமா இருக்கா, இவன் கை குழந்தையா இருந்த பொழுது கைவண்டியில வச்சு தோட்டத்தில் விட்டுட்டு பால் புட்டிய கழுவு போனியே, அது ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் பார்த்து உன் குழந்தை ராஜாவை தூக்கிட்டு போனது நான் தான். எனக்காக இல்ல, இந்த செந்தில்நாதனுக்காக. அதுக்கு ஆதாரம் வேணுமா? இதோ பார் செயின், நீயே பார். தோரே, உன் மகவனுக்கு உயிரோடு வேணும்னா அந்த வைரம் எனக்கு வேணும். வைரமா மகனா? சபாஷ் ஜம்பு, உன் மூளையே மூளை, தக்க சமயத்தில் வந்து என்னை காப்பாத்திட்ட. சாமி, வைரங்களை கொடு. அந்த வைரம் உனக்கு சொந்தம் இல்ல. ஜம்பு, என்ன சொல்ற? எனக்கு சொந்தம்னு சொல்றேன். சாமி, அந்த வைரத்தை இங்க போடுங்க, இல்ல இந்த ராஜாவை சுட்டு தள்ளுவேன். கவலைப்படாதே, உன்னையும் என் நண்பனுடைய மகனையும் விட இந்த வயர் எனக்கு பெருசு இல்ல. ராஜா, இங்கே நில்லு. நன்றி நட்பு எல்லாத்தையும் விட வைரம் மிகவும் உயர்ந்தது. ஆஹா, அழகு அழகு கேஸ் அறிவு. ரிவால்வர் ரீட்டா, ஷட் அப். இப்படி எல்லாம் என்ன புகழ்டா? நான் ஏமாந்துருவேன், தப்பு இல்ல நினைக்காதீங்க. இதோ இந்த துப்பாக்கியில அஞ்சு குண்டு இருக்கு. எங்கேயே அஞ்சு பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒண்ணு. எனக்கு எதிரா ஒரு சாட்சியை கூட உயிரோட விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா, உனக்கும் உன் முதலாளிக்கும் 1000 இருக்கும். அதுக்காக எங்களை எல்லாம் ஏமா நீ கொல்லணும்? உண்மை தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாது. தூக்கில போடுறவங்க கூட உங்களுக்கு என்ன இஷ்டம்னு வெள்ளக்காரன் காலத்துல இருந்து கேப்பாங்க. இப்ப உனக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு முத்தம். ஐயோ, எனக்கு இல்ல தாயே. கடைசியா அப்பா மகனுக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டுங்க. ஆமா ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மகனை நான் சந்திக்கிறேம்மா. ஏண்டா சந்திச்சோன்ற மாதிரி அடுத்த நிமிஷமே எங்களுக்கு சாவு காத்துக்கிட்டு இருக்குமா. ஒரே ஒரு வாட்டி என் மகனை கட்டுப்பிடிக்க அனுமதிமா. நீ தாயா எல்லாகிட்டியோ பெண்ணாச்சம் கருணை செய்யம்மா. சீக்கிரம் ராஜா, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு தகப்பனார் செய்ய வேண்டிய கடமை உனக்கு நிச்சயமா செய்யறேன்டா. என்ன மன்னிச்சிடுற? உங்க காலுக்கு பக்கத்துல துப்பாக்கி இருக்கு. பேசுறது போதும், பெரிய இல்லைங்க. நானும் தொடர்ந்து சேர்ந்து செய்யாத பாவம் இல்ல, பண்ணாத அக்கிரமும் இல்ல. கடைசியா நாங்க செஞ்ச பாவத்துக்கு கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்க அவன் செத்து போயிட்டா எங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். அதனால கடவுளை கும்பிட்டுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க தாயே. சரி, சீக்கிரம் கும்பிட்டுக்க. நீ அங்க கும்பிட்டுக்க, நான் அங்கேயே கும்பிட்டுக்கிறேன். கடவுளே, Ah!
யாரோ மன்னன் பேரில் வரும் தேவ மகனியோ. செந்திலுக்கு என்ன? வாப்பா மாமியா வீட்டுக்கு போ. தினமும் கீரை தண்டும் முருங்கீரையும் போடுவாங்க, கொழுப்பு கரையும். ராணி அழாதம்மா. எங்க அப்பா துரை, உனக்கு உன் மகனும் கிடைச்சிட்டான், மருமகனும் கிடைச்சிட்டா, சம்பந்தி வந்துட்டாரு, அரசாங்க பரிசு லட்சம் ரூபாயும் கிடைச்சு போச்சு. இனிமே நான் எதுக்குடா, நான் தனியா போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன். நீ உன் மக மருமக சம்பந்தியோட சந்தோஷமா இருற, நான் வரேன். சாமி இனிமே பொம்பளை பின்னால் மட்டும் போவதடா. இனிமே நான் பொம்பளை பின்னாலையும் போக மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். பீபி யாருன்னு கூப்பிடு? நான் தான் பீபி கூப்பிட்டேன். நான் முன்னால போறேன், நீ பின்னால வர்றியா? நெஞ்சு வைக்கிறது யாரும் பறந்து விட்டு மாதிரி பேசுறீங்க. ஐயோ நான் உன்னை பறந்த பாத்துருக்கேன் பீபி. ஐயோ நான் மூர்க்கா எடுத்ததே கிடையாது, நீங்க எப்ப பாத்தியே? உன் கூக்குற நான் பறந்தடவை கேட்டிருக்கிறேன் பீபிமா. பில்லு ரசவன் மாதிரி நடுவாட்டுல வந்து கையை பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அக்காத்த காலி இல்ல? அதையெல்லாம் அப்ப ஞாபகம் கொடுத்தாரு பீபி. என்னால பிறகு தாமத்தை தாங்க முடியல.